அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற விஷயம் என்னன்னா, நம்ம டெய்லி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவோம், ஈவினிங் கூட்டிட்டு வருவோம். ஒரு விஷயம் நான் சொல்றேன், இதை எத்தனை பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நான் பண்றேங்க, அதனாலதான் தைரியமா உங்களிடத்துல நான் சொல்றேன். அதாவது, குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், ஆரோக்கியமாக வளர்க்கணும், அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஒழுக்கமாக வளரணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்களா, போகும்பொழுது வந்துட்டு கண்ணா குழந்தைங்க எல்லார்கிட்டேயும் பழகும்போது ஃப்ரெண்ட்லியாக பழகு, யார்கிட்டேயும் சண்டை போடாது. சண்டைக்கு யாராவது வந்தாலுமே கூட, இது ஸ்கூலு, நம்ம படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நல்லா படிக்கணும், நண்பர்களாக இருக்கணும், அதை தவிர நம்ம எந்த ஒரு பகை உணர்வும் நமக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி, யாராவது உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சண்டை போட்டானா, டேய் சண்டைலாம் போடக்கூடாதுரா, நம்ம படிக்கிறதுக்காக வந்திருக்கோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்லி கொடுங்க, சரிங்களா. ஈவினிங் அவங்க வருவாங்க இல்லையா, வந்ததும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புவோம், சாரி டியூஷனுக்கு அனுப்புவோம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளே சொல்லிக் கொடுப்போம். உட்காந்து சொல்லிக் கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவோம், இல்லை ஸ்கூலில் ஏதாவது டெஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா, நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, 10க்கு 10 வாங்கியிருக்கியா அப்படின்றத செக் பண்ணுவோம். இன்னும் ஒன்று வந்துட்டு, நீ பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கியா, ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கியா படிக்கிற விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம் இல்லையா. ஒரு விஷயம் கேட்குறம்மா, யோசிச்சு பாருங்க கண்ணா, இன்றைக்கி ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்றத கேட்கணும் குழந்தைங்கிட்ட. அவங்க சொல்லுவாங்க, அம்மா இது பண்ணேம்மா, இவங்கிட்ட சண்டை போட்டேம்மா, இவங்கிட்ட சண்டை போடல, இவன் வந்த தடுத்தான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு பாருங்களேன். அப்போ அந்த சமயத்தில் குழந்தைங்கக்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை, அதாவது அதாவது நன்னடத்தை சார்ந்த விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி இது நமக்கு தெரியுங்க, ஆனால் இது ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். இப்படி நம்ம செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் குழந்தை பாருங்களேன், இந்த உலகத்தில் தி பெஸ்ட் அப்படின்னா அது உங்கள் குழந்தையாக மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம குழந்தைக்கு வந்துட்டு நல்ல காலையில் எழுந்திரிச்சு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்காக பண்ணுறோம், அவங்கள வசதியாக வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கோம். என்ன சொல்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட நம்ம பேசுகிறோமா அப்படின்றது ரொம்பவே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம, இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிற்பி எப்படி ஒரு கல்லை செதுக்கிறது, அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அடமெண்ட்டாக இருக்காங்கங்க. சமீபத்தில் இன்னைக்கு ஒரு நியூஸ் படித்தேன், என்ன அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆயிருக்கு ஒரு கணவன் மனைவி, ஃபஸ்ட்டு வருஷம் அவங்களுக்கு கல்யாண நாள் வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கு, இன்றைக்கி வந்துட்டு லீவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு வந்தது கோவம், ஒன்றுமே சொல்லலை. அந்த கோவத்தை வந்துட்டு திட்டியாவது எப்படியாவது வெளிக்காட்டலாம், எதுவுமே பண்ணலை. நேராக போச்சு, அந்த பொண்ணு ஒரு புடவை எடுத்து தூக்கு போட்டுடுச்சு, அவ்வளோதான். 19 வயது அந்த பொண்ணுக்கு. இந்த நிகழ்வு எதனால் நடந்துச்சு, 19 வருஷம் வளர்த்ததெல்லாம் வீணாக போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாவோட ஆசை கனவு, அந்த பையன் எவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ணியிருப்பான். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு போய் ஆகணும், வேலையை விட்டுட்டானா காசு இல்லைன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், இந்த புரிதல் இல்லை. இப்போ பிடிவாதம், நான் சொன்னால் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் அந்த பொண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, பெற்றோர்களுடைய தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தைங்கக்கிட்ட பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்பயே ஸ்டாப் பண்ணுங்கள், சரிங்களா. இது தவறு, இப்படி பண்ணவே கூடாது, பிடிவாதமாக கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம எல்லாம் எப்படி வளர்ந்தோம்,
நைன்டிஸ் எல்லாம் எப்படி வளர்ந்தோம், இன்னும் சொல்ல போனால் அப்பா தாத்தாலாம் அவங்க எல்லாம் எப்படி வளர்ந்துருப்பாங்க. இன்றைக்கு ஏன் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை, ஒரே ஒரு குழந்தை இருக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி, நான் அதுக்கு அதை வாங்கி கொடுப்பேன் இதை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட விஷயங்களை தான் நம்ம அவங்களுக்கு புகட்டிட்டு இருக்கோம் நம்மளை அறியாமலே. இது நீங்கள் எத்தனை பேர் மறுத்தாலும் சரி இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதனால குழந்தைங்கக்கிட்ட அவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை கேட்குறாங்க அப்படின்னா 90% முடியாதுன்னு சொல்லுங்கங்க, வெயிட் பண்ண வைங்க, காத்திருக்க வைங்க, அதுக்கப்புறம் வாங்கி கொடுங்க. எதை கேட்டாலும் வாங்கி உடனே உடனே கொடுக்கறது, அவங்கள வெயிட்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, கேட்டதும் கிடைச்சிரும், இன்னும் கேட்காமலும் கிடைச்சிட்ருக்கு இன்றைய குழந்தைங்களுக்கு. இது முற்றிலும் தவறுங்க. அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவன் முன்னேறணும் அப்படின்னா இந்த வேலையை பண்ணாதீங்க. தயவு கூர்ந்து நான் சொல்கிறேன், நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அனுப்புங்க. இதை சொல்லுவோம், கரெக்டாக சாப்பிட்ணும், சாப்பிட்லன்னா அவ்வளோதான் இப்படி சொல்லுவோம் நம்ம. டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது கவனி, இதை சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சண்டை போடாத, எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக இரு, அவங்களே சண்டை போட்டாலும் கூட இது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கோ. இல்லை ஈவினிங் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏதாவது தப்பு பண்ணால் இப்படி பண்ணக்கூடாது, சரியாக பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எத்தனை பேரண்ட் இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம கமிட்மெண்ட் இருக்குது, ஓடிட்டே இருக்கோம், நம்ம அதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. வராங்க, டியூஷன் அனுப்பிச்சிடுறோம், சரிங்களா? எது நல்லது கெட்டது அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்க்குறதே கிடையாது. இது இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சரியாகவே இருக்காது. நீங்கள் அவங்களுக்கு எதையுமே சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டீங்க, நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீ அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருக்கீங்க இல்லையா, இது எதுவுமே தேவை கிடையாது. எல்லாவற்றையுமே நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறத விட பல மடங்கு அவங்க தேடிப்பாங்க. அவங்க நல்ல ஒழுக்கமான சிறந்த மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பர்சனாக தான் அவங்க லைஃப்பில் இருப்பாங்க. அதனால் முதல்ல குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நீதி கதைகள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இப்படி பேசக்கூடாது, சகிப்புத்தன்மை வேணும், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை வேணும். ஒருத்தவங்க ஒன்று பேசினான்னா நம்ம ரெண்டாக பேசணும், அதுதான் துணிச்சல், அதுதான் தைரியம், அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்காதீங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய கூட்டு தானே ஒரு சமுதாயம் என்பது. நம்ம இப்போ ஜென்ரலாக சொல்லிடுவோம், ஐயோ ஸ்கூல் சரியில்லை, சமுதாயம் சரியில்லை, இங்கே அப்படி. சமுதாயம்ன்றது யார் சமுதாயம், நம்ம எல்லாம் சேர்ந்தவங்க தான் சமுதாயம். தனிப்பட்டு நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படின்னா கிடையாது. நம்மளுடைய இது என்னென்னா, நம்ம எப்படினாலும் இருப்போம், ஆப்போசிட்டில் இருக்கவன் அவன் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய மன ஸ்வாபம் இருக்கு இல்லையா, அதுதான் முற்றிலும் தவறு. தயவு கூர்ந்து இது பண்ணாதீங்க, சரிங்களா? குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, தேவையானதை வாங்கி கொடுக்குறீங்க, அது மட்டும் முக்கியம் கிடையாது. அன்றன்றைக்கு அந்த குழந்தைங்க கிட்டே பேசுங்க, என்ன பண்ண, இது பண்ணியா, இது சரி, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏதாவது தவறு பண்ணால் இது பண்ணக்கூடாது கண்ணா அப்படின்றத சொல்லி புரிய வைங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.